வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது சிறுநெல்லி ஊறுகாய். அது தேவையான பொருள் நெல்லிக்காய் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், தண்ணி 1 டம்ளர், நல்லெண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை தேய்ச்சி ஒரு கடாய் வச்சுட்டு காஞ்ச அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லா 2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. கடுகு வறுக்கணும், அதனால் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக போட்டுங்க. வறுக்க வச்சுக்கலாம். கடுகு போனோடனே கொஞ்சோண்டு வெந்தியம், நெல்லிக்காய் போட்டுருங்க. அடுப்பு கம்மியிலே இருக்கட்டும். மிளகாத்தூள் போடுறேன், உப்பு போடுறேன். இந்த தண்ணி கொதிக்க வச்சு இது ஊற்றலாம். பச்சையை ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். கம்மிலே இருக்கட்டும், 2 நிமிஷத்துலேயே வந்துடும், அது சீக்கிரம் வந்துடும். இந்தாண்டை வந்து நல்லா வறுக்கலாம். காஞ்சிடுச்சு, இப்போ போடுறேன். எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுக்காதீங்க, கசப்பு வந்துடும். போதும் இந்த இது. கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோன்னே எடுத்துருங்க. கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுங்க. கடுகு கடுகு வெறிச்சோடனே இறக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சூட்டுலேயே பெருங்காயத்தூள், ரெண்டு கலர் கலர் எடுத்துருங்க. வறுத்ததை ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிடுங்க. ஈரம் இல்லாமல் ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிடுங்க. இப்படி பொடி பண்ணிவிடுங்க. நெல்லிக்காய் வந்துச்சான்னு பாருங்கள். ஆ, வெந்துடுச்சு. இப்போ இந்த பொடியை இதில் போடலாம்.
பருப்பை தூக்கி விட்டுருங்க. பனவளம் சொல்ல மறந்துட்டேன், பனவளம் ஒரு ஸ்பூன். இது வந்து கசப்பை கொஞ்சம் அடக்கும். ரெண்டு தொலை தொலைவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணியாக இருந்தால் தான் நாளைக்கு வந்து இன்னும் கெட்டியாக இருக்கும். இப்போ ஊறுகாய் ரெடியாச்சு. இது தண்ணி படக்கூடாது, ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனப்புறம் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போட்டு உள்ளே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவையானது கப்பில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.